ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன்ப்பா. என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க, நல்லா இருக்கேன்றீங்க? இப்போதான் தெரியுது அங்கிளுக்கு ஏன் ஒரு சைடு காது கேட்க மாட்டேங்குது. எம்ஜி, யூடியூப்ல இருந்து பேமெண்ட் வந்திருக்கு. போடா போடா. பக்கத்தில் யாரும் பார்க்கலையே. இந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துடாதுல்ல. துறையா பொசுக்குன்னு கோபப்பட்டா எத்தனை கோடி கொட்ட போதோ தெரியலையே. பேசாமல் யூடியூப் விட்டே போயிருங்க எம்ஜி. இது ஏன் சேனல்ரா? இதை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? இதை நம்பி இருக்கிற 100,000 பேருக்கு, 100,000 35,000 பேருக்கு நல்லது பண்ணாம விட மாட்டேன். எப்படி எம்ஜி? இதை வச்சுதான். பூ விழுந்தா பூப்பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை, என் பாதையை கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும். ஐயோ. இனி நான் போற பாதை சிங்க பாதை. எங்கே செல்லும் இந்த பாதை? வெல்கம் டு பிரேக்கிங் பிரைன்ஸ். என்னோட செட்டப்லாம் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றினா, 2022 உடைய ரெசல்யூஷன் பற்றி. நியூ இயர் முடிஞ்சு பொங்கலே முடிஞ்சிச்சு, இப்போ வந்து என்னோட ரெசல்யூஷன் கேட்குறீங்களா? அப்படி தான் நான் பேசுவேன். இது ரெசல்யூஷன் சொல்கிறத விட கோல்ஸ்னு சொல்லலாம். எப்படி நம்ம தலைவர் பாஷா படத்தில் 3 குத்துலக்கு ஏற்றி வச்சு தன் தம்பி தங்கச்சிகளை கடையத்தை ட்ரை பண்ணிகிட்டு போகிறோம், அதே மாதிரி நம்மகிட்ட 3 கோல்ஸ் இருக்கு. அதாவது 3 குத்துவிளக்கு. டோன்ட் வரிடா, உன் கடைசி ஆசைகளை நிறைவேற்றி உன் ஆத்மா உன் அசாந்திப்படுத்துகிறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். கோல் நம்பர் 1, எம்ஜி ஸ்டுடியோஸ்க்குன்னு ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷன். இத்தனை நாள் நாங்கள் எப்படி வீடியோ விடுவோம்னா, லொக்கேஷன் போவோம், எடுப்போம், அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்து எடிட் பண்ணுவோம். உதாரணம் சொல்லலாம், பெட்டில் உட்காந்து அப்படியே எடிட் பண்ணுவோம், டேபிள் மேட் கிடச்சி அது மாதிரி போட்டு எடிட் பண்ணிடுவோம், எங்கெங்கெல்லாம் பிளக் பாயிண்ட் கிடைக்கிது அங்கெங்கெல்லாம் மாடி எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் ஒர்க்கிங் ஸ்டேஷன் தனியாக நம்ம மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி இந்த மாதிரி பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எங்கள் செட்டப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் இன்றைக்கி விட்டுறக்கூடாது. மோட்டிவேட் மோட்டிவேட். திஸ் இஸ் கூகுள், திஸ் இஸ் ஃபேஸ்புக், திஸ் இஸ் எம்பி ஸ்டுடியோஸ். எப்படி எம்ஜி ஸ்டுடியோஸ் வந்து என் பார்ட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லலாம். அது ஒரு மேஜர் பார்ட். இந்த சேனல் நாங்கள் ஆரம்பித்தது 2013. என்னடா 9 வருஷம் ஆகி ஒரு 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலையாடா அப்படின்னு கேட்குறது நல்லா தெரியுது. ஆனால் இதனால நான் சொல்லிடுறேன், ஒரு வைரல் ஆகிறதுக்காகவோ இல்லை ஒரு மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்மாகவோ நான் என்றைக்குமே யூஸ் பண்ணதில்லை. நாங்கள் இவரோட ஒர்க்கை போடுற ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நாங்கள் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு ட்ராபேக் ஆயிடுச்சு. என்னென்னா, நிறைய பேருக்கு கண்டென்ட் போய் சேர மாட்டேன்ருச்சு, ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக ஆரம்பித்த சேனல் நிறைய சம்பாதிக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு வயிற்றுச்சல்லாம் இல்லை சேச்சா, அதெல்லாம் கிடையாது. ஹெவியாக வட வருதோ. ஸோ இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வரும், ஷார்ட்ஸ், சம்பவங்கள், வீலாக்ஸ். ஸோ அதனால் இந்த வருஷத்துக்குள்ளே 100K சப்ஸ்கிரைபர்ஸ். எதுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே? ஒரு 6 மாதத்துக்குள்ளே 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அவர் கோல் நம்பர் 2, அதாவது குத்துவிளக்கு நம்பர் 2. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட மூலதனமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். ஸோ எங்கிட்ட நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் ஃபிலிமோட ஸ்கிரிப்டே இருக்குது. அதாவது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு செல்ஃப் டவுட். ஒருவேளை நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு இதெல்லாம் பண்ண போனோம்னா நம்ம நாளைக்கு என்ன ஆகுமோ, செல்ஃப் டவுட் இருக்குல்ல, அதுதான் எல்லாரையும் ஸ்லோ பண்ணுறது. அந்த செல்ஃப் டவுட் தான் பேஷனை ஃபாலோ பண்ண விடாமல் தடுக்கிறது. ஸோ அதை பற்றி நான் வேறு வீடியோவில் தனியாக பேசுவோம். கண்டென்ட் கிடச்சிருச்சு. அதனால் அந்த பயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்டுன்னு ஒரு மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, அதை எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டேன்னா அதை வச்சே நான் ஃப்யூச்சர் ஃபிலிமுக்கு ட்ரை பண்ணலான்ற ஐடியா இருக்குது. இந்த குத்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டேன்னா அதை விட எனக்கு பெருசாக வேறு ஒன்று போய் வேண்டாம்.
கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு ஆளுக்கு கலெக்டர் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. இன்னொரு போனஸ் குத்து விளக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சதுலேருந்து 6 ஸ்டாண்டர்ட், அதாவது 12 வயசுலேருந்து 6 ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே நம்ம வந்து ஓவர் வெயிட் கேட்டகரி தான். ஸோ கொஞ்சம் ஒபிசிட்டியாக தான் இருப்போம். ஸோ அந்த ஒபிசிட்டி எப்படி பார்த்தீங்கன்னா, 6th படிக்கும்போது பார்த்தா 8th படிக்கிற மாதிரி இருக்கும், 8th படிக்கும்போது பார்த்தா 10th படிக்கிற மாதிரி இருக்கும், 10th படிக்கும்போது பார்த்தா தெரியுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், நம்மகிட்ட மொத்தம் 4 குத்து விளக்கு இருக்குது. குத்து விளக்கு மினி, குத்து விளக்கு, குத்து விளக்கு ப்ரோ, குத்து விளக்கு ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த சேனலை வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் சேனலாக மாற்றுறதுக்கு உங்களுடைய பேர் ஆதரவு ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். See you on next episode of Breaking Brains. Until then, it's MG signing off.